ஒயிட் குருமா செய்கிறதுக்கு வாணலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு வெடித்ததும் 2 பட்டை சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சி வந்ததும் கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கணும். 2 தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும். கேரட்டையும் சேர்த்துக்கணும். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். 20 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோம். இது கூடவே முந்தன நாள் இரவு ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி, பச்சை பட்டாணியை இது கூடவே சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1.5 ஸ்பூன் உப்பு. தண்ணியும் சேர்த்துக்கணும். 5 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கூடவே 1 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நாம் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கணும். சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். 1 மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 1/3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் முந்திரி, 2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே பச்சை மிளகாயும் 4 பச்சை மிளகாய் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு சுண்டி வந்ததும் அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் வேணான்றவங்க போட தேவையில்ல. எங்களுக்கு மிளகாய்த்தூள் டேஸ்ட் பிடிக்குன்றதுனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாயும் இதில் சேர்த்து அரைச்சதுனால காரம் நல்லா சுல்லுன்னு இருக்கும். தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி 1 கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சுட சுட சூப்பராக பூரியும் ஒயிட் குருமாவும் ரெடி ஆகிடுது பாருங்கள்.